श्रीमान्वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निकर्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनपथदीर्घं दयानिधिं देहव्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये। रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकम्। श्रीरन्ध्रतोपुल तिरुवेङ्कटमुडयान् पारन्रचुन्न पळमळियोळ् ओरन्ध्रुदानै अमयादो सारणियिल் வாழ்வாக்கு அநேர பொமளவும் வாழ்வு। சுவாமி தேசிகனுடைய சார சங்கிரகத்தில் முதல் ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை இதுக்கு முன் உபன்யாசத்துக்கு நாம பார்த்தோம். அஸ்மத்குரு பரமகுருன்னு எதிவர பூர்ணம் ஸ்வயாமுகம் ராமம் பத்மாட்சநாத சகதிதே சேனேசரமா ரமாபதீன் வந்தே என்பது இதையேதான் என்னைய சொந்தளித்தவரை பாசுரத்திலையும் சொல்லிருக்க அந்த விஷயத்தை சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற ஸ்லோகமாக இருக்கக்கூடிய ஆச்சாரிய பரம்பரையை இணங்கிதான் ஒவ்வொரு நல்ல காரணத்தையும் பண்ணணுன்றதுனால ஆச்சாரிய பரம்பரையை வணங்குற முதல் இதனால ஸ்லோகத்தினால பூபசரோ வேதானே குலசேகர விஷ்ணு சித்த பக்தி கனானே அக்தாங்கிரேன் சததிது தலிருப்பு முனி வாகனி பஜாமி. ஆழ்வார்களுடைய சீசக்திகள் நமக்கு பெரிய உபகாரத்தை செய்தன. ஆழ்வாருடைய சீசக்திகள் இல்லைன்னாக்கா நம்மளுடைய அதாவது நம்மளால வேதத்துல சொல்லியிருக்கிற அர்த்தங்களை யசாவத்தாக அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு ஆழ்வார்களுடைய சீசக்திகள் தான் ரொம்ப முக்கியம்னு சொல்ற எல்லாரும் காட்டிலும் ஆழ்வார்களுடைய சீர்திருத்திகளையே பிரமாணமாக காண்பித்தவ சுவாமி தேசிகன்தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. எல்லாரும் வேதத்தை பிரமாணமா சொல்லுவா, ஸ்மிருதி ஸ்மிருதிகளை பிரமாணமா சொல்லுவா, இதிகாசங்களை பிரமாணமா சொல்லுவா, இப்படி ஸ்மிருதி ஸ்மிருதி இதிகாசங்கள்லாம் பிரமாணமா எடுப்பாளே தவிர ஆழ்வார்கள் சீர்திருத்திகள்லாம் இது ஒரு அத்தாரிட்டியாகவே எடுக்கவே மாட்டார். ஏதோ எத்தனையோ சொல்லிட்டு போற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க தவிர. ஆனா சுவாமி தேசிகன் தான் அழ்வார்களுடைய சீசக்திகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறவர். பொய்தமுனி பயன் பூதத்தார் நல்வர திருத்தன் பெரிய குலசேகரன் நம் பாணநாதம் தொண்டரடி பொடி மொழிகோனி பெரிய மேலாம் முறை விளங்க வாழ்வேலே என்றும் மங்கையர்கோம் என்று இவர்கள் மறந்து பாடும். இப்படி இவர்கள்லாம் ஆழ்வார்கள் 12 பேரையும் சொல்லி சொல்றாரு. ஆழ்வார்களை சொல்றவர் இவர்கள்லாம் வந்து இவாளுடைய சீகிச்சைகள்னால ஆழ்வார்களுடைய சீகிச்சைகள்னால நமக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளியோதி தெரியாத மரணங்கள் தெளிகின்றோமே. செய்ய தமிழ் மாலைகள் நாம் தெளிய ஓதி தெளியாத மறைகள் தெளிகின்றோமே அப்படின்னு செய்யனா நல்லது அத்தியுதமாக இருந்திருக்கிற தமிழ் மாலைகள் தமிழ் தீய பிரபந்தங்களை நாம் தெளிய ஓதி அதுல சந்தேகம் இல்லாமல் ஓதி அப்படின்னு சொல்லச்சே அந்த ஓதின்றது அத்தியனம் பண்றதுன்னு சுவாத்தியாயோத்தியாயேதவியான்னு சொல்லி இந்த வேதாத்தியனத்தை குருமுகமாக தான் உபதேசம் பண்ணிக்கணும்னு எப்படி வேதத்துக்கு சொல்லப்படுகின்றதோ அதே மாதிரிதான் திவ்ய பிரபந்தங்களையும் ஆச்சாரிய முகமாக ஆச்சாரியரிடத்திலேருந்தா நாம தெரிஞ்சுக்கணும் என்பதை சொல்லி தெளியாத மரணங்கள் தெளிகின்றோமே. மறை வேதத்துல இன்னும் பல பாகங்களுக்கு நமக்கு அர்த்தம் தெரியாத இருந்துருக்கு. என்னது அர்த்தம்னு தெரியாதபடி இருந்துருக்கிற அந்த இடங்களை எல்லாம் நாம ஆழ்வார்கள் சீர்திருத்திகளை கொண்டு நாம் தெளிகின்றோம்
இதை நாம் நன்றாக தெரிந்து கொள்கின்றோம் என்று சொல்லுகின்றார். ஆகையால ஆழ்வார்களுடைய சீசூக்திகளுக்கு உண்டான ஒரு ஏற்றத்தை சுவாமி தேசிகன் தான் நன்றாக வெளிப்படுத்தினார் என்று சொல்ல வேண்டும். இன்னும் கேட்டா ஆழ்வார்களுடைய சீசூக்திகள் எல்லாம் வேதத்துல சொல்றது ஹாவுகான்னு சாமகானம் பண்ணின்றிருப்பா, ஏதத் சாமகா என்னே ஸ்ரீவைகுண்டத்துக்கு நம்ம போனோம்னாக்க அங்க போய் திருமண செய்வோம். திருமண செய்கிட்டே எப்படி திருமண செய்வோம்னாக்க சாமம் சாமகானம் பண்ணிட்டே திருமண செய்வோம் என்று இந்த இடத்துல அங்க ஸ்ருதிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, உபனிஷத்துல எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா சுவாமி தேசிகன் பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்னு சொல்லி சொல்ற ஸ்ரீவைகுண்டத்துக்கு போனாலும் கூட இந்த ஆழ்வார் சீசூக்திகளை சொல்லி பெருமாள் மங்களாசாசனம் பண்ணுவோம் என்று அந்த ஆழ்வார் சீசூக்திகளுக்கு ஒரு ஏற்றத்தை கொடுத்தவர் சுவாமி தேசிகன். ஆகையால இந்த இடத்துலயும் ஆழ்வார்கள் விஷயமாக ஒரு ஸ்லோகத்தை சொல்ற ரகசியத்ரைசாரத்துல ஆரம்பிக்கச்சேயே பொய்யமுனி பூதத்தார் பேயாழ்வார்னு குரு பரம்பரா சாரத்துல ஆரம்பிக்கச்சேயே ஆழ்வார்களுடைய சீசூக்திகளுடைய பெருமை சொல்லி ஆழ்வார்களை முன்னிட்டு கொண்டுதான் தெளியாக மரநிலங்கள் தெளிகின்றோமே என்று அருளி செய்தார். இங்கேயும் ஆழ்வார்கள் விஷயமாக ஒரு முக்கியமான ஒரு அர்த்தத்தை தெரிவிக்கப்படுத்துறார். பூத்த சர்வேதாளாம் குலசேகர விஷ்ணு சித்த பக்தி பூத்த சர்வேதாளாம் பொய்கமுனி பூதத்தார் பேயாழ்வார் என்று சொல்லப்படுகின்ற பூதசரஹான்னு சொல்லிட்டு முதல்ல பூதத்தாழ்வாரை சொல்லிட்டார். சரோபூத வேதாளன்னு சொல்லிட்டு பூத்த சரோ வே சரஹா அப்படின்றதுனால பொய்கைன்னு அர்த்தம். பொய்கையிலேருந்து பிறந்தவராக இருக்கிறதுனால அவர் பொய்கை முனி. பொய்கைன்றது காஞ்சிபுரத்துல எதோசுகாதி சன்னதி பக்கத்துல ஒரு இடம் இருக்கு. அதாவது ஒரு பெரிய பொய்கை ஆழ்வார் பொய்கை குளம்னே பேரு. அந்த குளத்திலேருந்து அவதாரம் பண்ணவர் அவர் பொய்கை என்பது. பூத சப்தன்றது பூதன்ற பூதத்தை பூதத்தாழ்வார் அவர் பூதத்தாழ்வார சொல்றவர். அவர் அவதாரம் பண்ணது திருக்கடம் மல்லையில அவதாரம் பண்ணார். ஆகையால பூத சரஹா சரஹான்றது பொய்கை சொல்றது பூதத்தாழ்வார சொல்லி பூத சரோ வேதாளாமே வேதாளான்னு சொல்றது பேயாழ்வார் சொல்ற. பெருமாள் விஷயத்துல அவருக்கு இருந்த ஈடுபாடு அதை கொண்டு சொல்றது வேதாளான்னு சொல்றது. குலசேகர விஷ்ணு சித்த பக்தி தனான் தனானே குலசேகர ஆழ்வார் பொய்கை முனி பூதத்தார் பேயாழ்வார் மூணு பேர் அச்சு. அடுத்தது குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் சொல்லச்சு அவருடைய விசேஷம் எல்லாருக்குமே தெரிஞ்சது. அவர் பாகவத பிரதிபத்தி உடையவர். விஷயத்தை எஸ்ய நகரே ரங்கயாத்திரை தினே தினே சமகம் சிறதாம் வந்தேன் ராஜானம் குலசேகரம்னு சொல்லி அவர் சொல்லுவார். ரங்கயாத்திரை போகணும் போகணும்னு சொல்லிடுவார். இன்னைக்கு ஒரு பாகவதால் வந்துட்டாள்னாக்க அவருக்கு பாகவதாரம் பண்றதுலயே தான் அவர் முக்கியமா இருக்காரு தவிர அதெல்லாம் அன்னைக்கு சரி நாளைக்கு போய்க்கலாம் நாளைக்கு போய்க்கலாம்னு சொல்லிட்டு இருப்பாராம். அப்படி பாகவதாரிடத்துல பிரதிபத்தியோட இருந்தவர் அவர் பாகவதர்களிடத்தெல்லாம் இப்படி இருக்காரு என்ன சொல்லிட்டு அவருடைய மந்திரிமார்களே ஏதோ இது ராஜாவிடத்துல இருந்த ஒரு ஆபரணம் காணாமல் போயிட்டு அந்த சமயத்துல உம்முடைய பாகவதர்கள்ல தான் யாரோ திருடியும் போயிட்டான்னு இருந்த மாதிரி பாகவத ஆராதனம் பண்ண இருக்காருன்னு குடப்பாம்பின் கையை தவர்ந்தவர். நான் சத்தியம் பண்ணி சொல்றேன்னே இதுல வரைச்சு என் பாகவதர்கள் யாரும் இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை செய்திருக்க மாட்டான் அவ பேர்ல பை போடக்கூடாதுன்னு சொல்லி மந்திரிமார்களுக்கு சொல்றேன். அதோட மாத்திரமில்ல அவர்களுக்காக ஒரு பாம்ப குடத்துல அடைச்சி வைக்கிறது. அடைச்சி வச்சு அதை பட்னி போடுறது. பட்னி போட்டுட்டு அதுக்கப்புறமா யாரா இந்த மாதிரி ஒரு சொன்ன விஷயத்த பொய் சொல்றதா இருந்தாருனாக்க அந்த பொய் சொன்னாளா இல்லையான்றதுக்கு அந்த பாம்பு இருக்கச்சே அந்த பாம்பு இருக்கச்சேயே கையை விடுறது அந்த கொடை பாம்புள்ள. அந்த பாம்பு என்ன பண்ணுமா
இவன் சத்தியமா கணக்கு நடந்திருந்தாள்னாக்கா இவளை ஒன்றும் பண்ணாது, இவன் பொய் பேசினவாளாக இருந்தாக்கா அந்த பாம்பு உடனே கடிச்சுடுமா. ஆகையால இவர் சத்தியம் பண்றேன், குடப்பாம்பில் கையிட்டு சத்தியம் பண்ணவராக இருந்திருக்கவர். அப்பேற்பட்ட ஒரு மகான் குலசேகரன், பொய்கு பூதசரோ வேதாளான் குலசேகரன் விஷ்ணு சித்தன். விஷ்ணு சித்தன்னாக்கா இதெல்லாம் ரெண்டு அர்த்தம் இருக்கு. இவருடைய மனசுல எப்பவுமே பெருமாளே இருந்துருக்கார், பெருமாளையே தியானம் பண்ணிட்டு இருக்கிறதாக இவர் இருந்துருக்கார் என்கிற முறையில விஷ்ணு சித்தன் ஒரு அர்த்தம். விஷ்ணு சித்தே ஆகியல இப்படி ஒரு அர்த்தம் பண்ணி யாருடைய மனசுல விஷ்ணுக்கும் பெருமாள் இருக்காரோ அவர் விஷ்ணு சித்தகா அப்படின்னு அர்த்தம். விஷ்ணுவனுடைய சித்தும் பெருமாளுடைய திருவிழத்திலையும் எப்பொழுதும் பெரியாழ்வாரே இருந்திருக்கிறார். பரதத்துவ நிர்ணயம் பண்ண உடனே வானில் கருட வாகனமாய் தோன்ற வாழ்த்தும். பரதத்துவ நிர்ணயம் பண்ணிட்டு யானை மேல ஏறி அவர் மதுரை மாநகர் வலம் வர வேண்டும். மதுரை மாநகர மொத்தத்தையும் சுத்தி வரச்சே பெருமாள் கருடாழ்வான் மேல அப்படியே கருட சேவை சாதிக்கிறாராம். இப்போ பெருமாளுடைய மனசுலையும் இவரே இருந்திருக்கா. பிரயோகி ஞானினோத்தியர்த்தம் அகம் சக மம பிரியகா அப்படின்னு சொல்ற ஞானிகளாக இருந்திருக்கவாளுக்கெல்லாம் நான் ரொம்ப ரொம்ப பிரீத்தி பாத்திரமானவனாக நான் இருந்திருக்கேன்னு நானு அத்தியர்த்தம் பிரீத்தி பாத்திரம். அவர்கள் மொத்தம் ஞானிகள்லாம் என்ன ரொம்ப ரொம்ப விரும்புறான். சக மம பிரியகா அந்த ஞானியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரீத்தியானவர் அவ ஞானியாக இருக்கிறவான்னு சொல்லி இந்த பரஸ்பரமாக இருக்கக்கூடியது இருக்க அத அந்த தெரிவிக்கிறது தான் இங்க விஷ்ணு சித்தர்னு சொல்றது. விஷ்ணு சித்தர்னு சப்தத்தினால பெரியாழ்வார் என்கிற பெரியாழ்வார் தான் லேபே மகத்தர பதம் என்று சொல்ற சுவாமி தேசிகன். பெரியாழ்வாருக்கு பெரியாழ்வார்னு ஏன் பேர் வந்ததுன்னு சொன்ன அந்த சுவாரஸ்யமே அதுதான் இந்த இடத்துல. சூடி கொடுத்த நாச்சியாருடைய மாலையை கொண்டு போய் கொடுத்ததுனால பெரியாழ்வார்னு பேர் வந்துதான். ஆகையால அவர் எத்தனையோ பாசுரங்கள்லாம் 470 பாசுரங்கள் எழுதியிருக்காரு. அத்தனை பாசுரங்கள்னாலாம் அவனுக்கு அவருக்கு பெரியாழ்வார்னு பேர் வரல. உன்னுடைய சூடி கலைந்த மாடை மாலையை கொண்டு போய் கொடுத்து பெருமாளுக்கு கொடுத்ததுனால ஆண்டாளுக்கு தகப்பனாராக இருந்ததுனாலயே அவருக்கு பெரியாழ்வார்னு ஒரு பெயர் ஏற்பட்டது என்று சுவாமி தேசிகன் கோதாஸ்துதியில சொல்ற. ஆகையால பெரியாழ்வார் என்று சொல்லச்சேயே ஆண்டாளையும் பெரியாழ்வாரையும் பிரித்து சொல்லவே முடியாது. விஷ்ணு சித்தர்னு சொல்லச்சேயே ஆண்டாளும் அதுலயே அந்தர்போதையா போயிட்டபடினால அங்க விஷ்ணு சித்தர்னு ரெண்டு பேரையும் சேர்த்து சொல்றதுன்னு அர்த்தம். விஷ்ணு சித்த பக்தி தனாமே பக்திதாரர்னு பேரு திருமங்கை ஆழ்வாருக்கு, திருமழிசை ஆழ்வாருக்கு. அவர் பக்தியே தனமாக உடையவர். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் தனமாக இருந்திருக்க அவர் பக்தியே தனமாக உடையவர். பக்தி தனான்னு சொல்றது பக்தியினுடைய மொத்தமாக இருப்பிடமாக இருந்திருக்கவர். ஸ்ரீ பக்திதார குலசேகர யோகி வாகான்னு சொல்லி சொல்றோம். அந்த பக்திதாரராக சொல்லக்கூடியவர் இருக்கிற திருமழிசை ஆழ்வாரு சொல்றார். பக்தாங்கிரேணு சதஜிதே பக்தாங்கிரேணு தொண்டரடிக்குடி ஆழ்வார். சித்ரநாராயணன்னு அவருக்கு பேரு. அப்படி இருந்தா கூட தொண்டரடிப்பொடின்னு பேரையே அப்ப அதையே தம்மளுடைய பெயராக வச்சுக்கிறதுல அதுல ஒரு சந்தோஷம். தொண்டர்களுக்கு பெருமாளுக்கு தாசன் சொல்றது வேற விஷயம், தொண்டர்களுக்கு பாகவதர்களுக்கு தாசன் அவர்களுடைய அடிப்பொடி என்று தன்னை பேர் தன்னை சொல்லிக்கிறதுல அதுலயே சந்தோஷப்படுறேன். தொண்டரடிப்பொடி என்னும்னு சொல்லி அந்த பாசுரங்கள்ல சொல்லச்சேயே கூட திருப்பள்ளி எழுச்சியில சொல்லச்சே தன்னை தொண்டரடிப்பொடின்னு சொல்லிக்கிறதையே அது பெருசாக சொல்கிறது. அது முக்கியம். அதையால ஒவ்வொரு விஷயம் அவருக்கு தொண்டர் பத்தாங்கிரேணு சதஜித்து நம்மாழ்வார். நம்மாழ்வார் பிரபன்னஜன சந்தான கூட்டஸ்தர் என்று போற்றப்படுபவராக இருந்திருக்கிறவர்கள் நம்மாழ்வார். அந்த நம்மாழ்வாரையும் கல்வி இதுல நம்மாழ்வார்னு சொல்லச்சே முதற்கவி ஆழ்வார் அந்தர்புத்தம். எப்படி விஷ்ணு சித்தர்னு சொல்லச்சேயே அந்த இடத்துல ஆண்டாடும் அதுலயே சேர்ந்தவள்னு சொல்றமோ அதே மாதிரி இந்த இடத்துல கல்லிரிப்பூன்னு சொல்லச்சே சகஜித்துன்னு சொல்லச்சேயே
நம்மாழ்வாரை சொல்லக்கூடிய நம்மாழ்வார்லையும் மதுரகவி ஆழ்வாரும் அந்தர்பூதம் அவர் அடங்கினவர் என்கிற ஒரு அர்த்தம் அது. ஆகையால வேறும் ரொம்ப நானறி ஏன் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் வந்தூர் ஏறங்கள் வாழ்வாம் என்று மதுரகவியார் எம்மையாழ்வார் அவரே அரண். கண்ணனன் சிறுத்தாம்பு பாசுரம் 10 பாசுரம் தான் பண்ணிருக்கேன். அந்த 10 பாசுரம் பண்ணிருந்தால் கூட அவருடைய தனியன்ல சொல்லச்சே வேறொன்றும் நான் அறியேன் வேதம் தமிழ் செய்த மாறன் கடகோபன் நம்மாழ்வாரை தவிர வேற யாருன்னு. இந்த 10 பாசுரமும் நம்மாழ்வார் விஷயமான பாசுரமே தவிர பெருமாள் விஷயமான பாசுரம் இல்லை. அப்படி இருந்தாலும் கூட இதுக்கு ஏற்றம் திவ்ய பிரபந்தத்துல அதுக்கு இடம் 4000 திவ்ய பிரபந்தத்துல அதுக்கு இடம் கொடுத்துருக்கிறது. ஆகையால மதுரகவி ஆழ்வாரையும் நம்மாழ்வாரையும் தனியா பிரித்து சொல்லவே முடியாது. அதுக்காக தான் சடஜித்துன்னு சொன்னதுனாலேயே ரெண்டு பேரும் ஒன்னா ஆயிடுச்சுனர். இதே அதிகார சங்கிரகத்துல வரச்சே சுவாமி தேசிகன் மதுரகவி ஆழ்வாருக்கு தனியா ஒரு பாசுரம் சொல்ற இன்பத்தில் இறங்குதலில் இதயம் பேற்றில் திகழாத பல்லுறவில் சாகும் மாற்றில் சம்பத்தில் வினவிலக்கில் தகவோகத்தில் தத்துவத்தை உணர்த்துதலில் தன்மையாக்கில் அந்தர்க்கே அவதரிக்கும் மாயன் அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு துன்பற்ற மதுரகவி தோன்ற காட்டும் சொல்வழியே நல்வழிகள் துணிவார்கே அன்பர்க்கே அவதரிக்கும் ஆயன் நிற்க பெருமாள் நிர்மன்றிருக்கே நமக்காகவே அவதாரம் பண்ணார். பரித்ராணாய சாதுனாம் வினாசாய்ச்ச துஷ்டதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவம் விஜய்தேன்னு பெருமாள் நமக்காகவே அவதாரம் பண்ணவராக இருக்கார். அன்பர்க்கே அவதரிக்கும் இந்த பக்தர்களுக்காகவே அவதரிக்கும் அவதாரம் செய்த ஆயன் நிற்க பெருமாள் நிர்மன்றிருக்க அவர் இருந்தா இருக்கட்டும். அவரை விட்டுட்டு துன்பற்ற மதுர கவிதோ காட்டும் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமானவராக இருந்திருக்கிற மதுர கவி அவர் என்ன பண்றேன்னா அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு 4 வேதங்களையும் தமிழில் அனுகிரகித்தவராக இருந்திருக்கிறவர். நம்மாழ்வார் 4 பிரபந்தங்களை அருளி செய்தார். அந்த 4 பிரபந்தங்களும் 4 வேதங்களுடைய சாரம் என்று சொல்லப்படுகிறது போற்றப்படுகின்றது. ஆகையால அந்த 4 பிரபந்தங்களுக்கும் நமக்கு சொந்த அதோட அருமறைகள் அர்த்தத்தையே தெரிஞ்சுக்க முடியாததாக இருந்திருக்கிற வேதங்களை தமிழ் செய்தான் நம்மளுடைய நிலைக்கு ஏற்ப தமிழ் பாட்டுக்களாலே பாசுரங்களாலே அவன் தெளிவித்தவராக இருந்திருக்கிறவர் வெளியிட்டவராக நம்மாழ்வார். அருமறைகள் தமிழ் செய்தான் தாளே கொண்டு அவருடைய திருவடி ஒன்னே பரம புருஷார்த்தம் என்று கொண்டு தோன்ற உலகத்தார் எல்லாரும் அறியும்படியாக காட்டும் அவர் காட்டின தொல்வழி இருக்க அந்த வழிதான் நல்வழிகள் அதுதான் நல்வழி துணிவார்கற்கு என்பது சொல்லிட்டு இந்த இதெல்லாம் இந்த லோகத்துல இருக்கக்கூடிய புருஷார்த்தங்கள்லாம் அல்பமான புருஷார்த்தங்கள் அதை விட்டுட்டு இதெல்லாம் தான் நல்ல வழி இந்த மதுரகவி காண்பித்ததாக இருந்திருக்கிற ஆச்சாரியனை அடைந்து அவர் மூலமாக மோட்சம் பெறுவதுன்றது இருக்க இது உத்தமமான வழின்றத காண்பித்து கொடுத்தவர் இது மதுரகவி ஆழ்வார். ஆகையால இந்த சகஜத்துன்னு சொல்லச்சு அதுல கூடவே மதுரகவியும் அதுல சேர்ந்தவராக ஆயிட்டேன். கலிருப்பு முனிவாக நான் கலிருப்பு கலியும் கடம்ன்றது ரீதியில சிவங்கை ஆழ்வார் அவதாரம் பண்ணினர். இந்த கலிகாலத்துக்கும் அவர் எதிரியாக இருந்திருக்கார். திருமங்கை ஆழ்வாருக்கு ஒரு பெரிய விசேஷம் என்ன இருக்குன்னா சாட்சாத் அந்த எம்பெருமான இடத்திலேருந்தே திருவசாட்சரத்தை உபதேசம் பெற்றவர் திருமங்கை ஆழ்வார். அது திருமங்கை ஆழ்வாருக்கு ஏற்றம். அப்பேற்பட்ட கலிருப்பு என்று சொல்லிட்டு முனிவாகனி பஜாமி முன்வாகனன்றவர் திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வாருக்கு நம் பாணநாதன் தொண்டரடி கோடி மொழித வந்த சோதி நம் பாணநாதன் சொல்லச்சே பாணநாதன் நம்முன்னு சொல்லி சொல்றார் சுவாமி தேசிகன் அந்த தமிழ் பாசுரத்துல சொல்லச்சே. அதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டோம்னா தொண்டரடி திருப்பாணாழ்வாருடைய ஒரு நிலையும் தேசிகனுடைய நிலையும் ஒரே மாதிரி இருந்தது. அந்த ரங்கநாதனம் மங்களாசாசனம் பண்ற விஷயத்துல ரங்கநாதனம் வரைச்சே
அபாதச்சூடம் அனுப்பும் ஹரிந்தயானம் மத்தே கவே ரதுஹிதோ முதிதாந்தராத்மா. திருப்பாணாழ்வாருக்கு ஒரு பெரிய ஏற்றம் என்ன, அவர் வளர்ந்ததெல்லாம் ஒரு இழி குலத்துல இருந்த, அப்படி இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு பரம பாக்கியம் கிடைச்சது. அவர் ரங்கநாதனை சேவிப்பதற்கு ஒரு தகுதி வாய்ந்த ஒரு குலத்துல அவர் அவதாரம், அதாவது அவர் வளர்க்கப்படல், அவெல்லாம் அயோனிதார், ஒரு பாணர் குலத்துல தோன்றினவர். ஆகையால தான்லாம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய நிலையை தெரிஞ்சு ஒரு காவேரிக்கு அண்ணண்ட பக்கமே இருந்து ரங்கநாதன ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருந்தவர். அப்படி இருக்கிற வரைக்கும் பெருமாள் ரங்கநாதன் நியமனத்தினால லோகசாரங்கமாமுனி தோழ்தலிலே வந்து, லோகசாரங்கமாமுனின்றவர் ரங்கநாதனுக்கு அந்தரங்கமான கைங்கரியம் பண்ணின்றவர், அவரை கொண்டு திருப்பாணாழ்வார தோல்ல ஏழை பண்ணும்படியாக சொல்லுகின்றார். அப்பவும் பாருங்க, திருப்பாணாழ்வார் தன்னுடைய கால் ஸ்ரீரங்கத்துல படக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறவர், அப்படி அவரை தோல்ல ஏழை பண்ணி வந்து அழைச்சுட்டு வந்து அந்த ரங்கநாதனை மங்களாசாதனம் பண்ணி, ரங்கநாதனை மங்களாசாதனம் பண்ணி அப்படியே ரங்கநாதனுடைய ஐக்கியம் ஆயிடுறார், அந்தர்தானம் ஆயிடுறார் திருப்பாணாழ்வார். திருப்பாணாழ்வார் ரங்கநாதனுடைய திவ்யாவயங்களை திருமேனிய பத்து பாசுரங்கள்னால அவரை அனுபவிக்கிறேன், மங்களாசாசனம் பண்ற. அதே ரீதியில்தான் சுவாமி தேசிகனும் பகவத் தியான சோபானத்தினால ரங்கநாதனும் மங்களாசாசனம் பண்ணி ரங்கநாதனுடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிக்கிறேன். ஆகையால நம் பாணநாதன் ரெண்டு பேருக்கும் கருத்து ஒற்றுமை ஒன்றாக இருப்பதை கொண்டு நம் பாணநாதன் என்று சொல்றார். பக்தாங்கிரு சததிதே கலிருக்கு முனிவாகனாமதி பஜாமி, முனிவாகனாமதி பஜாமி. இவ்வாறாக 12 ஆழ்வார்களையும் மறிச்சு இப்போ சாரசாரம் சார சங்கிரகம்னு சொல்லக்கூடிய சாரமான விஷயத்தை இந்த இடத்துல தெரியப்படுத்த போற. ஆகையால முதல்ல ஆச்சாரிய பரம்பரைய மங்களாசாசனம் பண்ணார், அதுக்கு ஒரு வணக்க ஏதாவது சேவிக்கும்படியான ஒரு இதை சொன்னார். அஸ்மத் குரு பரமகுருன்னு எதிவர போர்ணு சயாமுனம் ராமம் பத்மாட்சநாத சடஜி சேனேக ரமா ரமாபதின்னு வந்தேன்னு சொல்லி, அதுக்கு அடுத்ததாக ஆழ்வார்களுடைய மகோபகாரத்தை நினைச்சு ஆழ்வார்கள் விஷயமான ஒரு ஸ்லோகத்தை அருளி செய்கிறார். சுவாமி தேசிகனுக்கு உபாசிய தேவதையாக இருந்திருக்கிறவர் ஹைக்ரீவமூர்த்தி. ஆகையால ஹைக்ரீவமூர்த்தி விஷயமாக அடுத்த ஸ்லோகத்தை தெரிவுபடுத்துற சாதிக்கிறார். பிராச்சீ சந்தியா காசி தந்தர்நிஷாயா பிரஜா திருஷ்டே அஞ்சன ஸ்ரீ அபூர்வா வக்ரீ வேதான் பாதுமே வாஜி வக்ரா வாஜீஷாக்கியா வாசுதேவஸ்ய மூர்த்தி. ரொம்ப இது ஹைக்ரீவ ஸ்தோத்திரத்திலையும் வரக்கூடிய ஸ்லோகம்தான். இந்த ஸ்லோகமே அத்தியுதமான ஸ்லோகம். இதனுடைய அர்த்தத்தை நாம பார்ப்போம். இதுல மேல இந்த வரைய அர்த்தம் சொல்லணும்னாக்கா பிராச்சீன்னாக்கா பிராச்சீனா கிழக்கு திக்கு, கிழக்கு திக்கு வரக்கூடிய சந்தைன்னு சொல்றது. அதாவது சந்தியா காலம்ன்றது ரெண்டு சமயத்திலையும் வருது. மேற்கு திக்குல சூரியன் மறையச்சையும் ஒரு சந்தியா காலம் வருது, கிழக்கு திக்குல சூரியன் உதயமாகச்சேயும் ஒரு சந்தியா காலம் ஏற்படுறது. இந்த சந்தியா காலத்துல எந்த சந்தியா காலம் விசேஷம் சொன்னோம்னாக்கா கிழக்கு திக்குல வரக்கூடிய சந்தை, இந்த பிராத்தகால சந்தையே பிராச்சி அப்படின்னு சொல்றது. அந்த சந்தையில ஆவிர்வாவம் தோன்றது என்பது இது வந்து சந்தியா காலம் இருட்டு இதோட போயிட போறதுன்றத தெரியப்படுத்துறது. ஆகையால
ஹைதரீவ மூர்த்தி அவருடைய திறமையில் அதனுடைய புரணம் எப்படி இருந்துருக்குனாக்க, ஹைதரீவனை நாம கொஞ்சம் தியானம் பண்ணோம்னாக்க நம்மளுடைய ஹிருதயத்தை இருந்துருக்கிற அஜ்ஞானமாகிற அந்தகாரம் விலகுகிறது. அதுக்கு காரணமாக இருக்கிறது ஹைதரீவ தியானம் என்பதை சொல்லுகின்ற சாட்சித்து அந்தர்மித்தனையாக சொல்றேன். சாட்சித்துன்னு சொல்லி சொல்லிட்டு இது விலக்கணமான சம்சை. இங்க நாம நிச்சயம் பார்க்கறது இந்த சூரியோதயமாகச்சு, இந்த சந்தியாகாலத்துல இருட்டு நம்ம இருட்டெல்லாம் போறது, மறுபடியும் சாயங்காலம் மறுபடியும் இருட்டு வந்துடுது. இது போய் அனண்ட போய் இறங்கிட்டுனாக்கா, சூரியன் இறங்கிட்டுனாக்கா மறுபடியும் இருட்டு வந்துடுது. இது நிச்சயம் பார்க்கிற சம்சை. இந்த சம்சையை காட்டிலும் வேறுபட்டதாக இருக்கக்கூடிய ஒரு சம்சை ஹைதரீவமூர்த்தியினுடைய தியானம்ன்றது. எப்படின்னா ஹைதரீவமூர்த்தியினுடைய தியானத்தினால போக்கடிக்கப்படுகின்ற நம்மளுடைய அஜ்ஞானமானது திரும்பி வராதான், அதுதான் இந்த விஷயம். இதே சூரியனால போக்கடிக்கக்கூடிய இருட்டல் மறுபடியும் வந்துடுறது, ராத்திரியானா மறுபடியும் வந்துடுறது. அந்த மாதிரி இல்லை, திரும்பி வரவே வராதாக இருக்கக்கூடிய இருட்டு ஒரு வழியாக இதையே தான் பகல் கண்டேன் நாரணமை கண்டேன், இது ஒரே பகலாக இருக்கக்கூடியதாக இருந்துருக்கு. ஆகையாக இதுக்கு ஒரு விசேஷம் சாட்சிசம்யா. நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அஜ்ஞானமாகிற ஒரு இருட்டிற்கு சாட்சித்து அந்த ஒரு விலட்சணமாக இருக்கக்கூடிய பிராட்டி சம்சா கார்த்தால வேலை சூரியோதய காலத்துல இருக்கக்கூடிய சம்சா காலம். பிரஜா திருஷ்டேஹி அஞ்சன ஸ்ரீர பூர்வம். இப்போ ஹைகிரீவ மூர்த்தியாகிற ஒரு பிராட்டி சம்சை நம்மளுடைய அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுன்றது மாத்திரம் இல்லை, இன்னொரு விஷயமும் பண்றோம். அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறது, ஞானத்தை விருத்தி அடைய செய்யறதுன்றது ரெண்டு விஷயம் வேணும். இது நியூட்ரலா இருந்துட்டா என்ன பண்றது, அஜ்ஞானம் இல்லாத இல்லை, அஜ்ஞானம் போனதாக மாத்திரம் போறாது, ஞானத்துக்கு ஒரு விருத்தி ஏற்படணும். ஆகையால இந்த ஞானத்தை விருத்தி ஏற்படுறதுக்கு நாம இப்ப சிலதெல்லாம் வந்து நம்மளுடைய கண்ணுனால, சாதாரணமான கண்ணுனால சொல்லப்படாது. திவ்யந்ததாமிதே கட்சுன்னு அர்ஜுனனுக்கு விஸ்வரூப திருஷனத்தை காண்பிக்கச்சே, அப்பா இந்த கண்ணை கொண்டு உன்னால பார்க்க முடியாது, நான் உனக்கு திவ்யமான ஒரு கட்சத்தை நான் கொடுக்கறேன், நானே இந்த கண்ணை கொண்டு பாருன்னு சொல்லி சொல்றேன். இப்ப நம்மளுடைய மாம்ச சக்ஷனால சில சமயங்கள்ல, இப்ப இப்பதான் புதுசா ஒரு சயின்டிபிக் இதுல பார்த்தோம்னா 3D வரைச்சு இதே கண்ணை கொண்டு 3D பிக்சர்ஸ் நம்மளால பார்க்க முடியாது, அதுக்காக ஒரு முகநாடி போட்டு பாக்குறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த இடத்துல பெருமாள் நமக்கு கண்ணு கொடுக்கறதோட மாத்திரமல்ல, இந்த மாம்ச சக்ஷனால தெரியாது. இதுக்கு ஒரு மை ஒண்ணு கொடுக்கிறாரு. இந்த மைய போட்டு பார்த்தோம்னாக்க அது கண்ணெல்லாம் அது சில விஷயங்கள்லாம் தெரியுமா. இந்த மை போடுறதுன்னு இந்த ஞான கண்ணுக்கு இந்த மை மாதிரி இருந்திருக்கு. அஞ்சனஸ்ரீ அபூர்வா அஞ்சனஸ்ரீன்னு சொல்லி சொல்ற அபூர்வா விலட்சணமாக இருந்திருக்கு, மை போலவும் இருந்திருக்கிறவர் இந்த ஹரிதேவ மூர்த்தின்னு சொல்றோம். வக்ரி வேதாம் பாதுமே வாஜி வக்ரா. வக்ரி வேதான்னு பிரம்மாவுக்கு ஹைகிரீவன் ஹைகிரீவ ரூபமாக இருந்து வேதங்களை உபதேசித்தவர் பெருமாள். இது புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. ஆகையால ஹைகிரீவனை சொல்லச்சு வேதங்களுக்கெல்லாம் உபதேஷ்டா என்று சொல்லக்கூடும். அப்படி இருக்கு. இதனால என்ன சொல்றாருனாக்க, எப்ப பார்த்தாலும் பெருமாள் வேதத்தை, அதாவது ஹைகிரீவன் வேதத்தை சொல்லிட்டே இருக்கிறவர்னு நிற்கும். அதாவது வேதங்களால, அதாவது பெருமாளுடைய சப்தங்கள் தான் இருக்க அனுசரிக்கப்பட்டதாக இருக்கிற ஹேலா சப்தம், அந்த கணைப்பை உடையவராக இருந்த ஹேட்டா அனகலா சொல்றாரு.
எல்லா வேதார்த்தங்களையும் உள்ளடக்கியதாக இருந்திருக்கு ஹைடேயருடைய கணைப்பு. இவரை எப்பவும் வேதங்களை உச்சரிப்பவராக இருந்திருக்க வேதாந்தத்ரி என்று சொல்வது சொல்வதற்க வேதங்களை சொன்னவர், வேதங்களுக்கு சொன்னவர், இப்படி பல பிரகாரமாக ஹைத்ரீவர் சொன்னவர். ஹைத்ரீவர் எப்பவும் வேதத்தையே சொல்லின்றவர், வேதங்களை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணினவர். ஹைத்ரீவனுடைய ஒவ்வொரு கணைப்புமே வேதத்தை வேத கோஷமாகவே இருக்கின்றது என்றெல்லாம் சொல்லக்கூடியவராக இருந்திருக்கிற ஹைத்ரீவருடைய வாசுதேவசிய மூர்த்தி. ஹைத்ரீவன் யாரு? சாட்சாத் வாசுதேவன், ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதார விசேஷம். அந்த அவதார விசேஷம் இவர் அப்படிப்பட்டவராக இருந்திருக்கிறவர். பாத்துமே வாஜிபக்தரா, அதாவது வாஜிபக்தன் குதிரை முகத்தை உடையவராக இருந்திருக்கிற வாசுதேவசிய மூர்த்திக்கு ஹைத்ரீவ மூர்த்தியானது மே பாத்து எனக்கு பிரகாசிக்கட்டும் என்று சொல்றார். ஹைத்ரீவருடைய அனுகிரகத்தோட தான் இந்த சாரசங்கிரகத்தை தான் சொல்ல போறோம். ஹைத்ரீவருடைய அனுகிரகம் இந்த கிரந்தம் எழுதுவதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்கட்டும் என்று ஹைத்ரீவ மூர்த்தியினிடத்துல பிரார்த்தனை பண்ற மூணு ஸ்லோகங்களும் இந்த சாரசங்கிரகத்துக்கு ஆரம்பத்தில், அதாவது ஆச்சாரியாளுடைய ஆச்சாரியாளை வழிபடுவது, ஐவார்களை வழிபடுவது, ஹைத்ரீவன் அதுக்கப்புறமா பெருமாள், பெருமாளை வழிபடுவது, இது மூணும் நாம் எல்லாரும் அவசியம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்பதை நமக்கு தெரியப்படுத்துவதற்காக சுவாமி தேசிகன் ஆச்சாரியர்கள் விஷயமாக ஒரு ஸ்லோகமும், ஆழ்வார்கள் விஷயமாக ஒரு ஸ்லோகமும், சாக்காக ஹைத்ரீவ மூர்த்தி விஷயமாக ஒரு ஸ்லோகத்தையும் இந்த கிரந்தத்துக்கு இந்த ரகசியத்துக்கு ஆரம்பத்திலே அருளி செய்திருக்கிறார். நாமும் ஆச்சாரியர்களுடையவும் ஆழ்வார்களுடையவும் ஹைத்ரீவ மூர்த்தியினுடைய அனுகிரகத்தையும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு இதை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.